மனிதனின் அடிப்படை தேவைகளில் முதன்மையான இடம் வகிப்பது உணவு. அதன் பிறகே உடையும் உறைவிடமும். இப்படி முக்கிய தேவைகளில் முதன்மையானதாக இருக்கும் உணவை ரசித்து ருசித்து சாப்பிடும் அளவிற்கு பண வசதி படைத்திருக்கும் உணவு பிரியர்களும் உள்ளனர். ஆனால் எப்போதோ எங்கோ யாரோ ஒருவர் வழங்கும் உணவை ஏக்கத்தோடு வாங்கி உண்டு வாழ்நாளை கழிக்கும் பரம ஏழை கூட்டத்தினரும் இருக்கத்தான் செய்கின்றனர். இப்படி உணவு கிடைக்காமல் பசியால் அலைபவர்களுக்காகவும் கூலி வேலை செய்து கிடைக்கும் சொற்ப வருவாயில் ஒருவேளை உணவால் வயிற்றை நிரப்பி வாழ்வை நகர்த்துபவர்களுக்காகவும் கடைபிடிக்கப்படுவதுதான் உலக உணவு தினம். இயற்கை சீற்றம், போர் போன்றவற்றால் புலம்பெயர்ந்தவர்கள், உடல் ஊனத்தால் உழைக்க இயலாதவர்கள், கடும் விலைவாசி நெருக்கடியால் தேவையான உணவை வாங்க முடியாதவர்கள் என பசியால் வாடுபவர்களை தேடி பிடித்து அவர்களின் பட்டினியை போக்கி மனதை நிறைவாக்குவதுதான் உலக உணவு தினத்தின் நோக்கம். நாடுகள் சபையின் துணை அமைப்பான உணவு மற்றும் வேளாண் நிறுவனம் 1945 அக்டோபர் 16 அன்று தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பு தொடங்கப்பட்ட நாள்தான் உலக உணவு நாளாக 1976 ஆண்டிலிருந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பசி பட்டினியை போக்குவது, அனைவருக்கும் ஊட்டச்சத்து மிக்க உணவு கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதே இந்நாளின் முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை விவசாய பொருட்களை மையப்படுத்தி உலக உணவு தினம் கொண்டாடப்படுகிறது. மக்கள் தொகையில் 79.5 கோடி பேர் பசியிலும் ஊட்டச்சத்து குறைபாட்டிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன. அதிலும் குறிப்பாக ஆப்பிரிக்காவில் 20% பேர் பட்டினியால் பாதிக்கப்பட்டிருப்பதை கேள்விப்படுகையில் நமக்கு செவியிலும் குருதி கொட்டத்தான் செய்கிறது. தென்னாப்பிரிக்காவில் மண்ணால் சுட்ட ரொட்டிகளை உண்டு உயிரிழக்கும் அபாயகரமான கொடுமைகள் அரங்கேறிய வண்ணம் உள்ளன. ஒருபுறம் பஞ்சத்தில் உணவின்றி தத்தளித்துக் கொண்டிருக்கும் ஏழைகளின் நடுவே மறுபுறம் உணவின் அருமை தெரியாது அதை அன்றாடம் மீனாக்கும் மனிதர்களும் இருக்கத்தான் செய்கின்றனர். உயிர்களின் தேவைக்கு அதிகமாக சமைப்பது, உணவகங்களில் ஸ்டைலாக அளவுக்கு அதிகமாக ஆர்டர் செய்வது, அளவுக்கு அதிகமாக சமையல் பொருட்களை வாங்கி குவிப்பது, வீட்டில் உணவு இருக்கும் போதே வெளியில் சாப்பிடுவது, இத்தகைய பல்வேறு நடவடிக்கைகள் உணவுகள் வீணாவதற்கு முக்கிய காரணிகளாக அமைந்து விடுகின்றன. தற்போது ஆங்காங்கே விழாக்கள் மற்றும் உணவகங்களில் மீதமாகும் உணவுப் பொருட்களை சேமித்து பசியால் வாடும் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கும் பொதுநல சேவகர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் பெருகி வரும் சூழலை காணும் போது உள்ளம் நெகிழ்ச்சியுறுகிறது. இது ஒருபுறம் இருக்க, ஒவ்வொரு தனி மனிதர்களும் தங்களை அறியாத உணவுப் பொருட்களை வீணாக்குவதை தவிர்ப்பதோடு ஐயமிட்டு உண் என்பதற்கு ஏற்ப இயன்றவரை பசியால் வாடுபவர்களுக்கு ஒருவேளையாயினும் உணவளித்து உயிரளிக்க வேண்டும் என இந்த உலக உணவு தினத்தன்று உறுதியேற்றுக் கொள்வது நாம் வாழும் வாழ்விற்கு அர்த்தம் கொண்டு வரும் என்பதில் சிறிதளவேனும் ஐயமில்லை.